ஆனைப்புலி பெருக்க மரத்தின் வரலாற்று குறிப்பேடு கல்வெட்டை திறந்து வைத்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை திறந்து வைத்திருக்கிறார். ஆனைப்புலி பெருக்க மரத்தின் வரலாற்று குறிப்பேட்டு கல்வெட்டை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனைப்புலி பெருக்க மரத்தின் வரலாற்று குறிப்பேட்டு கல்வெட்டை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனைப்புலி பெருக்க மரத்தின் வரலாற்று குறிப்பேட்டு கல்வெட்டை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கல்வெட்டை திறந்து வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். இதுபற்றிய மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், விவரங்கள். நிச்சயமாக, இந்தியாவிலேயே மிகவும் பழமை வாய்ந்த மருத்துவமனைகள் ஒன்றானது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக நடப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த ஆனைப்புலி பெருக்க மரத்தின் நன்மைகள் குறித்தும் அதனுடைய நன்மைகள் என்ன என்பது குறித்து மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனை மரத்தின் கீழ், அதாவது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஆனைப்புலி பெருக்க மரத்தின் கீழ் நடுவப்பட்ட அந்த கல்வெட்டை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மூன்று நிகழ்ச்சிகளில் தமிழக முதல்வர் இந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் இருக்கிறது. குறிப்பாக ஆனைப்புலி கல்வெட்டு, அடுத்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக அந்த மக்களை தேடி மருத்துவத்திற்கான மையத்தை திறந்து வைத்தல் மற்றும் உலக காது கேளாதோர் வார நிகழ்ச்சியில் பங்கேற்று உள்ளிட்ட மூன்று நிகழ்ச்சிகளில் தமிழக முதல்வர் பங்கேற்கிறார். முன்னதாக ஆனைப்புலி பெருக்க மரத்தினுடைய கல்வெட்டை திறந்து வைத்த முதல்வர் தற்போது கூட்ட அரங்கிற்குள் செல்கிறார். கூட்ட அரங்கத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். சென்னையில் அந்த மையத்தினை திறந்து வைக்கும் தமிழக முதல்வர் காணொலி காட்சியின் வாயிலாகவும் பிற மாவட்டத்தில் தமிழக அரசு தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்களிலும் அமைய பெற்றிருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் அமைக்கப்பட உள்ள மக்களை தேடி மருத்துவத்தினுடைய மைய அலுவலகத்தையும் தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக மூலமும் திறந்து வைக்கிறார். அதன் பிறகாக உலக காது கேளாதோர் தின வாரத்தையொட்டி இந்த நிகழ்ச்சியில் சுமார் 10-க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அந்த காது கேளாத உபகரணங்களை வழங்கி தமிழக முதல்வர் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டு தமிழகம் முழுவதுமாக தற்பொழுது இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் தற்பொழுது வரை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது? முதலாவதாக கிராமப்புறங்களில் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் கொண்டு செல்லப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக அதனை விரிவு செய்யக்கூடிய வகையில் தற்போது சென்னை போன்ற பெருநகரங்களிலும் அமைய பெற்றுள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகளிலும் அது மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளிலும் தற்போது இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மக்களை சென்று சேர்க்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஏதுவாக மக்களை தேடி மருத்துவ மையத்தை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வின் மூலமாக கிராமப்புறங்கள் மற்றும் அல்லாமல் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த திட்டத்தை வெகுவாக பயன்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என சுகாதாரத்துறை சார்பில் முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த திட்டமானது தற்போது தொடங்கப்பட உள்ளது. மக்களை தேடி மருத்துவத்தின் மூலமாக மக்கள் எந்த அளவிற்கு பயனடைந்திருக்கிறார்கள் மணிகண்டன்? அது பற்றிய விவரங்களையும் பதிவு செய்க. நிச்சயமாக, இந்தியாவிலேயே முதல் முறையாக தொடங்கப்பட்டதுதான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இது என்னுடைய முதன்மையான நோக்கம் என்னவென்று பார்த்தோம்னால், வீடுகளில் இருந்து மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நபர்கள், அதாவது இதய நோய், நீரிழிவு நோய், காசு நோய் மற்றும் சக்கரநோய் போன்ற மருத்துவர்கள், மார்பக புற்றுநோய் போன்ற நோயாளிகள் தங்களுடைய மருந்துகளை வீட்டிலிருந்தே பெறக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டம். இது நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. கிராமப்புற மக்களிடையே இது பெருவாரியான வரவேற்பை பெற்றிருந்த நிலையில்தான் தற்போது நகர்ப்புறங்களிலும் அந்த திட்டத்திற்கான மைய அலுவலகத்தை தற்போது முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான நோயாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது தொடர்ந்து பேசலாம் மணிகண்டன். தற்பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது பற்றி தெரிவித்த கருத்துக்களை பொது பார்க்கலாம். மரியாதைக்குரிய உயர் அலுவலர் பெருமக்களே, டிஎம்எஸ், டிபிஹெச், டிஎம்இ போன்ற அலுவலர்களே, இந்த மருத்துவமனையின் இந்த மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர்களே, இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற காரணமாக இருக்கிற அன்புக்கினிய திரு பாரதி மோகன் அவர்களே,
நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இன்ப அதிர்ச்சியூட்டுகிற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அந்நியார் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மருத்துவர் பெருமக்களே, செவிலியர்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதி மோகன் அவர்கள் ஒரு சிறந்த சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவங்கி வைத்திருக்கிறார். அதேபோல ஆனைப்புலி பெருமரகத்தின் குறிப்பேடையும் இன்று அவர் திறந்து வைத்திருக்கிறார். சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கல்வெட்டை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். மக்களை தேடி மருத்துவம் தமிழகம் முழுவதும் உள்ள கிராமப்புறங்கள் மற்றும் மாவட்டங்களில் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.